வணக்கம். முக்கோணவியல் பயிற்சி 6.4 இருக்க 3வது சம பார்ப்போம். சம் கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் சைன் 65° 39 நிமிடம் பிளஸ் காஸ் 24° 57 நிமிடம் பிளஸ் டேன் 10° 10 நிமிடம். இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சைன் 65° 39 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். இப்ப நிமிடத்துல பார்ப்போம், 39 நிமிடம்னு இருக்கு. இது 6 மடங்கு இல்லை. அப்ப இதை விட குறைவான 6 மடங்கு என்ன? 36 நிமிடம். ஃபர்ஸ்ட் சைன் 65° 36 நிமிடம். சைன் 65° 36 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். அதற்கு அடுத்து இந்த 36 எதை கூட்டினா நமக்கு 39 கிடைக்கும்? 3 நிமிடத்தை. பொது வித்தியாசத்துல 3 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். இப்ப சைன் அட்டவணையில 65° 36 நிமிடம், 65° 36 நிமிடம், இதோட மதிப்பு 0.9107 பிளஸ் அடுத்தது 3 நிமிடம். அப்ப 65° நேர பொது வித்தியாசத்துல 3 நிமிடத்துக்கு கீழே இருக்கிற மதிப்பு 4. இது எப்படி எழுதிக்கணும்னா 0.0004 எழுதிக்கணும். இந்த முதல் நமக்கு என்ன கிடைக்கும்? 7 + 4 = 11, மீதி 1. ஜீரோ தான் இருக்கு, அப்ப 1 தான் வரும். 1 0 கூட்டினா 1 தான், 9.0. இதோட மதிப்பு 0.9111. அடுத்தது காஸ் 24° 57 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். இப்ப இந்த இடத்துல 57 நிமிடம்னு இருக்கு. இது வந்து 6 மடங்கு அல்ல. இப்ப இதை விட குறைவான 6 மடங்கு எடுத்துக்கோ, அது 54 நிமிடம். அப்ப காஸ் 24° 54 நிமிடம். இந்த 54 எதை கூட்டினா 57 வரும்? 3 நிமிடத்தை. காஸ் அட்டவணையில 24° 54 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். 24° காஸ் அட்டவணையில 24° 54 நிமிடம், இதற்கான மதிப்பு 0.9070. அடுத்தது பொது வித்தியாசத்துல 3 நிமிடத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். காஸ் அட்டவணையில பொது மதிப்பை கழிக்கணும். 24° நேர 3 நிமிடத்துக்கு கீழே, 24° நேர 3 நிமிடத்துக்கு கீழே என்ன மதிப்பு இருக்கு? 4. இப்ப 0.0004 எழுதிக்கணும். பொது வித்தியாசத்தை காஸ் அட்டவணையில கழிக்கணும். கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10 6, 10ல 4 போச்சுன்னா 6 6 0 9, 0.9066 கிடைக்கும். அடுத்தது டேன் 10° 10 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். டான் 10° 10 நிமிடத்துக்கான மதிப்பு இருக்காது, நமக்கு 6 மடங்கா தான் இருக்கும். அப்ப இதை விட இதற்கு அருகில் இருக்கிற 6 மடங்கு என்ன? 6 நிமிடம். 6 நிமிடத்தோட எதை கூட்டினா நமக்கு 10 கிடைக்கும்? 4 நிமிடத்தை. இப்ப டான் அட்டவணையில 10° 6 நிமிடத்துக்கான மதிப்பு என்ன? 0.1781 பிளஸ், ஏன்னா டான் அட்டவணையில பொது வித்தியாசத்தை கூட்டணும். அப்ப கூட்டல், அடுத்தது பொது வித்தியாசம் என்ன? 4 நிமிடம். அப்ப 10° நேர 4 நிமிடத்துக்கு கீழே, 10° நேர 4 நிமிடத்துக்கு கீழே பொது வித்தியாசத்துல என்ன மதிப்பு இருக்கு? 12. எழுதணும்னா 0.0012 எழுதணும். இது ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டும்போது 1 + 2 = 3, 8 + 1 = 9, 7 + 0 = 7, 1 + 0 = 1.0. இந்த 3 மதிப்புகளையும் கூட்டுவோம். சைன் 65° 39 நிமிடம் பிளஸ் காஸ் 24° 57 நிமிடம் பிளஸ் டேன் 10° 10 நிமிடம், 0.9111 பிளஸ் இதோட மதிப்பு 0.9066 பிளஸ் இதோட மதிப்பு 0.1793. ரெண்டுமே கூட்டும் போது நமக்கு 6 + 3 = 9, 9 + 1 = 10. இங்க எழுதிக்கோ, 1 + 1 = 2, 2 6 = 8, 8 + 9 = 17, மீதி 1. 2 2 + 7 = 9, அடுத்தது 9 9 = 18, 18 + 1 = 19. அப்ப இதற்கான விடை 1.9970, 1.9970. அடுத்தது 2வது சம் டான் 70° 58 நிமிடம் பிளஸ் காஸ் 15° 26 நிமிடம் மைனஸ் சைன் 84° 59 நிமிடம். ஃபர்ஸ்ட் டான் 70° 58 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். டான் 70°
58 நிமிடத்துக்கான மதிப்பு இருக்காது, ஏன்னா ஆறின் மடங்காக தான் இருக்கும். அப்ப இதை விட கீழே இதற்கு அருகில் இருக்கிற ஆறின் மடங்கு என்ன? 54 நிமிடம். இப்ப 54 எதை கூட்டினா 58 கிடைக்கும், 4 நிமிடத்தை. இப்ப டான் அட்டவணையில 70 டிகிரி 54 நிமிடத்துக்கான மதிப்பும், டான் அட்டவணையில பொது வித்தியாசத்துல 70 டிகிரிக்கு நேர 4 நிமிடத்துக்கு கீழே என்ன மதிப்பு இருக்கோ அதை எழுதி கூட்டுவோம். டான் அட்டவணையில 70 டிகிரி 54 நிமிடத்துக்கான மதிப்பு 2.8878. 70 டிகிரிக்கு நேர பொது வித்தியாசம் 4 நிமிடத்துக்கு கீழே என்ன மதிப்பு இருக்கு? 104. டான் 70 டிகிரி 54 நிமிடத்தோட மதிப்பு 2.8878. அது 4 நிமிடம், பொது வித்தியாசத்துல 4 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். 70 டிகிரிக்கு நேர 4 நிமிடத்துக்கு கீழே, 4 நிமிடத்துக்கு கீழே 104 மதிப்பு இருக்கு. பொறுத்த வரைக்கும் பொது வித்தியாசத்தை கூட்டுவோம். சோ 0.0104 104 பார்த்தோம்ல, அதை எப்படி எழுதணும்னா 0.0104 104 பார்த்தோம். நம்ம புள்ளிக்கு அப்புறம் 4 எண்கள் வரணும். இங்க 3 எண்கள் இருக்கு, இப்ப ஒரு எண்ணுக்காக 0 சேர்த்துக்கலாம். அதான் இங்க 0.0104 எழுதுறோம். இப்ப கூட்டுவோம், 8+4 12 மீதி 1, 1+7 8 8+0 8 8+1 9 அடுத்து 8+0 8 2+0 2 அப்ப இதற்கான மதிப்பு 2.8982 அடுத்தது காஸ் 15 டிகிரி 26 நிமிடத்துக்கான மதிப்பு கண்டுபிடிப்போம். காஸ் 15 டிகிரி, காஸ் அட்டவணையில 15 டிகிரி 26 நிமிடம் நமக்கு இருக்காது, ஆறின் மடங்கா தான் இருக்கும். அப்ப 26 விட குறைவான ஆறின் மடங்கு என்ன? 24 நிமிடம். இப்ப இதோட எதை கூட்டினா நமக்கு 26 நிமிடம் கிடைக்கும்? 2 நிமிடத்தை. இப்ப காசு அட்டவணையில 15 டிகிரி 24 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். காசு அட்டவணையில 15 டிகிரி 24 நிமிடம் 0.9641 அடுத்தது பொது வித்தியாசத்துல 15 டிகிரிக்கு நேர 2 நிமிடத்துக்கு கீழே, 2 நிமிடத்துக்கு கீழே இருக்கிற மதிப்பு 2. காசை பொறுத்த வரைக்கும் நம்ம பொது வித்தியாசத்தை இதுல இருந்து கழிப்போம். கழிக்கும் போது நமக்கு 11+2+9 3.690 அப்ப 0.96939 கிடைக்கும். அது சைன் 84 டிகிரி 59 நிமிடம், சைன் 84 டிகிரி, அடுத்தது 59 நிமிடம் இருக்கு. இது ஆறின் மடங்கு இல்ல, அப்ப இதை விட குறைவா இதற்கு அருகில் இருக்கிற ஆறின் மடங்கு எவ்வளவு? 54 நிமிடம். 54 நிமிடம் வரைக்கும் இங்க இருக்கு. பிளஸ் 54 எதை கூட்டினா நமக்கு 59 கிடைக்கும்? 5 நிமிடத்தை. 54+5 59 சைன் அட்டவணையில 84 டிகிரி 54 நிமிடத்துக்கான மதிப்பை கண்டுபிடிப்போம். 84 டிகிரி 54 நிமிடம் 0.9960 அடுத்தது பொது வித்தியாசம் 5. 84 டிகிரிக்கு நேர பொது வித்தியாசம் 5, பொது வித்தியாசம் 5 நிமிடத்துக்கு கீழே என்ன இருக்கு? 2. 0.000 புள்ளிக்கு அப்புறம் 4 எண்கள் வரணும். சைனை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணும் பொது வித்தியாசத்தை. கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0+2 2 6+0 6 9+0 9 9+0 9.0 கேட்கப்பட்ட கேள்வி எழுதிட்டு அதற்கான மதிப்புகளை எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் ரெண்டை கூட்டணும். 2.8982 0.9639 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 11 9 9+3 12 10+10+6 16 மீதி 1 9 9 18 3 இருந்து 0.9962 கழிக்கணும். 11-2 போச்சுன்னா 9, 11-6 போச்சுன்னா 5, 15-9 போச்சுன்னா 6, 7-9 17-9 போச்சுன்னா 8.2 அப்ப இதற்கான விடை 2.8659 நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.